சில தினங்களுக்கு முன்னாடி மாவனெல்லை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை. அதாவது மாற்று மத சகோதரர்கள் வணங்கி வழிபடக்கூடிய அந்த புனிதமாக கருதக்கூடிய சிலையை முஸ்லீம்களில் ஒரு சாரார் தகர்த்து விட்டார்கள் அல்லது சேதப்படுத்தி விட்டார்கள் என்ற பெயரில் ஒரு செய்தி சமூக தளங்களில் செய்திகளில் வந்து பரவிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரி நடந்து கொள்றது, இது சம்பந்தமா நம்ம என்ன செய்தியை மக்களுக்கு சொல்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்த இஸ்லாம் வந்து எப்போவுமே பிற மதத்தவர்களுடைய கடவுள்களை எப்போவுமே வந்து திட்டுறதையோ அல்ல இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்யறதையோ இஸ்லாம் தூண்டவே இல்லை. மாற்று மத அன்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஹக்குகளை உரிமைகளை வழங்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்கிறது. அண்டை வீட்டாராக இருந்தேன்னு சொன்னா அவர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். அதே போல பிற மதத்தவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய அவர்களுடைய கடவுள் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலா தசுக்குல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் அவர்கள் வணங்குகிறார்களோ அவர்களை நீங்க திட்டாதீங்க. அவர்கள் வரம்பு மீறியும் அறிவில்லாமலும் இறைவனை அல்லாஹ்வை திட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இஸ்லாம் வந்து ஏகத்துவ கொள்கையை இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஆணைத்தரமாக சொன்னாலும் அதுல எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தாலும் அதுல எந்த விட்டு கொடுப்பு இல்லாம அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வேற எந்த கடவுளும் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் ஆழமாக எவ்வளவு உறுதியாக சொல்ல முடியுமோ அவ்வளவு உறுதியாக சொல்கிறது. அதுல துளியளவு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விளங்காம இன்றைக்கு அல்லாஹ் அல்லாத சில கடவுள்களை வணங்கி கொண்டிருப்பாங்களா இல்லையா, புனிதமாக கருதி கொண்டிருப்பார்களா இல்லையா, கடவுள் நினைச்சு கொண்டிருப்பாங்களா இல்லையா, அவர்கள் விஷயத்துல நம்ம அவரை திட்டிடக்கூடாது. அவங்க மாற்று மத அன்பர்கள் எதை கடவுளாக நினைக்கிறார்களோ அவர்களை திட்டக்கூடாது என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொல்லி பாருங்க. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று உறுதியாக சொல்லக்கூடிய இஸ்லாம், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை என்று டிக்ளேர் பண்ணக்கூடிய இஸ்லாம் அவர்களுடைய கடவுள் விஷயத்துல வந்து திட்டாம பேரிதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கும் போது முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாரும் மாற்று மத அன்பர்களுடைய மதஸ்தலங்களையோ அல்லது அவர்கள் கடவுளாக எதை கருதுகிறார்களையோ அதை சேதப்படுத்துவதையோ அல்லது அதை திட்டுவதையோ எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில வழிகாட்டுது. எப்படி நம்முடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழகிய முறை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அதை ஒரு நாள் நம்ம அங்கீகரிக்க முடியாது. இது வந்து முஸ்லீம்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு நாள் ஆதரிக்க போறது இல்லை. ஆனா என்ன செய்தின்னு சொன்னால், முஸ்லீம்கள் செஞ்சாங்களா இல்லையான்றதுக்கு முன்னாடியே என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி முஸ்லீம்கள் தான் பண்ணிட்டாங்க. அவர்களுடைய ஒரு மதஸ்தலத்துல ஒரு கல்லு போனா கூட உடனே அதை முஸ்லீம் தான் பண்ணிட்டாங்க என்று சொல்லி எந்தவித இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் என்ன செஞ்சிருவாங்க, மீடியாக்களை பரப்பி விட்டுருவாங்க. இந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையே என்ன பண்ணுவாங்க, அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வேண்டி பாத்தீங்கன்னா முஸ்லீம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனே மத கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல என்ன செய்வாங்க, இது போன்ற மத கலவரங்களை எதிர்பார்க்கக்கூடிய எதிரிகள் இது போல வேலைகள் செய்வாங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு கிருமிகள் எல்லா மதத்துல இருப்பாங்களா இல்லையா, அது போன்று இருக்கக்கூடிய சிலர் இதை காரணம் காட்டி மத கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்ப நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும். ஒரு ஒரு சிலைக்கு வந்து ஒரு கல்லு போனாலே அது முஸ்லீம் தான் செஞ்சிருப்பாங்க என்று சொல்ல முடியாது. அவர்களே மத கலவரத்தை தூண்டுவதற்காக இது போன்ற செயல்களை செஞ்சு முஸ்லீம்கள் பக்கத்துக்கும் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இதை வந்து சரியான முறையில விசாரணை நடத்தி அதிகார தரப்புல போலீஸ் தரப்புல இருக்கக்கூடிய சரியான முறையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரு செஞ்சாங்கன்றது ஆதாரத்தோட சரியான முறையில முதலாவதாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது முஸ்லீமாக இருந்தாலும் கட்டுகளவும் பரவச்ச காட்டக்கூடாது. முஸ்லீம்கள் இது போன்ற தவறான காரியத்தை செய்திருந்தால், மார்க்கத்துக்கும் எதிராக இந்த நாட்டு சட்டத்துக்கும் எதிரான காரியத்தை பண்ணிருந்தால் எந்த விதத்திலுமே முஸ்லீம்கள் கடுகளவும் இதை ஆதரிக்க போறதில்லை.
முஸ்லீம் செஞ்சதுனால அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, முஸ்லீம் செஞ்சதுனால விட்டு கொடுங்க என்று நம்ம சொல்ல போறதே இல்ல. முஸ்லீம்கள் இது போன்ற இந்த சமுதாயத்தை பலி கொடுக்கக்கூடிய காவு கொடுக்கக்கூடிய தவறான காரியத்தை செய்தால் அவர்களுக்கு நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். இதைத்தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், முஸ்லீம்களுக்கு அநியாயம் பண்ணும் போதும் யாரு செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குரிய தண்டனை நிறைவேற்றப்படணும், சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும். யாரு செஞ்சாலும் சட்டத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, நீதம் சரியான முறையில நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அரசுக்கும் கோரிக்கையாக சொல்றோம், மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நேரத்துல முஸ்லீம்கள பிரதிநிதி என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் கூட என்ன ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கிறார், முஸ்லீம்கள் நல்லவர்கள் என்பது காட்டுறதுக்காக என்ன செய்யணுமா, உடனே முஸ்லீம்கள் போய் அந்த சிலைகளை செஞ்சு கொடுக்கணுமா, முஸ்லீம்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று மக்கள் புரிந்து கொள்வாங்க என்ற கருத்துல மீடியாக்கு சில அறிக்கைகளை தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், யாரு தவறு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை நிறைவேற்றப்படாது, அதுல மாற்று கருத்தை இல்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் போய் சிலையை கட்டி கொடுக்கணும், இது அதுக்கு தீர்வா, மத நல்லிணக்கம் உண்டாகிறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் எல்லாம் போய் சிலையை கட்டி கொடுத்துட்டோம்னா சரியா வந்துருமா, இதோ ஒருபோதும் நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். இதெல்லாம் மத நல்லிணக்கமே கிடையாது, மார்க்கத்தை பத்தி அடிப்படை சிந்தனை இல்லாம, மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை பற்றி புரியாம என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உடனே முஸ்லீம்கள் வந்து சிலையை கட்டி கொடுக்கணும், அப்பதான் வந்து நல்ல நல்ல பேர் வந்துடும், முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம் வரும்னு சொல்லி ஒரு படுமோசமான ஏற்கனவே நம்ம கிட்ட சிந்தனை என்ன, ஆகுண்டா பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டே பிரித்தோதக்கூடிய நிலைமை, பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டே இடை வைப்பான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படிதான் கருத்து என்ன வருவாங்க, அப்படியா ஒரு சிலையை உடைச்சாங்க, நம்ம உடைச்சாங்களா இல்லையா, ரெண்டாவது ஒரு பேச்சு கொடுத்திருந்தா கூட நான் 10 சிலையை கட்டித்தாருங்க நம்ம இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சா ஆரம்பிப்பாங்க. அப்ப இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யல சொல்லுவோம், இன்னும் சொல்ல போனா இது நடைமுறை சாத்தியமும் இல்லை. இன்றைக்கு கண்டி கலவரம் எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டது, எவ்வளவு பள்ளிவாசல்கள் சேதப்படுத்தப்பட்டது, எல்லாத்துக்கும் வந்து மாற்று மத சகோதரர் உடைத்ததுனால பள்ளிவாசல் நாங்களே கட்டித்தாரோம்னு சொல்லி யாரும் முன் வந்து கட்டித்தந்தாங்களா, அல்லது கட்டித்தர சொல்லி யாரும் தூண்டினாங்களா, அரசியல்வாதிகள் இப்ப கருத்து சொல்லக்கூடியவர்கள் அப்ப கருத்து சொன்னாங்களா, முஸ்லீம்களுக்கு நல்லெண்ணம் வரும் அதனால பள்ளிவாசல்ல நீங்களே கட்டி கொடுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுங்க சொன்னாங்களா, யாரும் சொல்லவும் இல்ல யாரும் செய்யவும் இல்ல. சொல்ல போனா அரசாங்கம் கூட செய்யல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கூட அந்த பாதிப்புக்கு ஏற்றளவு நஷ்டிட்டே நம்ம கொடுத்து முடிக்கல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இது போன்ற ஒரு செயலுக்கு வந்து முஸ்லீம்கள் சிலையை கட்டி கொடுக்கணும்ன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம். மார்க்கத்தை பத்தின அடிப்படை அறிவு இல்லாம முஸ்லீம் பேர் தாக்கிகள் பேசக்கூடிய காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி தவறு செய்யக்கூடிய நம்ம வக்காலத்து வாங்க மாட்டோம், தவறு செஞ்சா நான் என்ன தண்டனையை சொல்லுதோ சட்டம் என்ன இருக்குதோ அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படணும். இது முஸ்லீமாக இருந்தாலும் அதுதான் சட்டமாக இருக்கணும், மாற்று மதவர்களாக இருந்தாலும் அந்த சட்டத்தை நிலைநாட்டப்படணும். அப்ப இதன் காரணங்காட்டி நாங்கள் சிலையெல்லாம் கட்டி கொடுக்க போறோம்ன்ற பேர்ல மார்க்கத்தை விட்டு மார்க்கத்தை இழந்து வழிகேட்டின் பக்கம் சென்று விடாமல் கொள்கைகளை நம்ம எப்பவும் உறுதியாக இருக்கணும். கொள்கையை விட்டு கொடுத்து இணை வைப்பான காரியத்துக்கு வந்து நம்ம உதவி பண்ணக்கூடிய விதத்துல இணை வைப்பை ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல ஒருபோதும் நம்ம நடந்து கொள்ள கூடாது என்ற தகவலையும் மக்களுக்கு செய்தியாக கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாசகதாவான அந்த எல்லாரும் அப்படின்னா